ஓம் சாந்தி. முரளி டேட் 31/7/2020. காலை முரளி, பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான பாடசாலையாகும். இதில் படிக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்களும் இந்த கண்களுக்கு தெரிவதில்லை, படிக்க வைப்பவரும் தெரிவதில்லை. இது புதிய விஷயம் ஆகும். கேள்வி: இந்த பாடசாலையில் உங்களுக்கு முக்கியமாக என்ன மாதிரியான கல்வி கிடைக்கின்றது? அது வேறு எந்த பாடசாலையிலும் கொடுக்கப்படுவதில்லை. பதில்: இங்கே பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு, குழந்தைகளை உங்களுடைய கர்ம இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என அறிவினை அளிக்கின்றார். ஒருபோதும் எந்த சகோதரி மீதும் தீய பார்வை இருக்கக்கூடாது. நீங்கள் ஆத்ம ரூபத்தில் சகோதரர்கள், மேலும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள். உங்களுக்கு தீய எண்ணங்கள் ஒருபோதும் வரக்கூடாது. இது போன்ற படிப்பினைகள் இந்த பல்கலைக்கழகத்தை தவிர வேறு எங்கும் அளிக்கப்படுவது இல்லை. பாடல்: தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரை. ஓம் சாந்தி. தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மாவும் கண்ணுக்கு தெரிவதில்லை, தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய பரமாத்மாவும் தெரிவதில்லை. ஒரே ஒரு பரமாத்மா மற்றும் ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. மற்ற அனைத்து பொருள்களும் தெரிகின்றது. நாம் ஆத்மா என்பது புரிந்து கொள்ள முடிகின்றது. மனிதர்கள் ஆத்மா தனி, உடல் தனி என நினைக்கின்றார்கள். ஆத்மா தூர தேசத்திலிருந்து வந்து சரீரத்தில் பிரவேசமாகின்றது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் எப்படி தூர தேசத்திலிருந்து வருகின்றோம்? ஆத்மாவும் பார்ப்பதற்கு தெரியவில்லை, படிக்க வைக்கக்கூடிய பரமாத்மா பாபாவும் தெரிவதில்லை. இது போன்று ஒருபோதும் எந்த சத்சங்கம் மற்றும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்படவில்லை, கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இப்போது ஆத்மாக்களாகிய நாம் பார்ப்பதற்கு தெரிவதில்லை என புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாதான் படிக்க வேண்டும், ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது அல்லவா? இது புதிய விஷயம், வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பரம்பிதா பரம் ஆத்மா ஞான கடல், அவரும் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. நிராகார் எப்படி படிக்க வைப்பார்? ஆத்மா ஷரீரத்தில் வருகின்றது அல்லவா? அவ்வாறே பரமபிதா பரம் ஆத்மா பாபாவும் பாக்யசாலி ரதம், அதாவது பாக்ய ரதத்தில் வருகின்றார். இந்த ரதத்திற்கு கூட அதனுடைய ஆத்மா இருக்கின்றது. அவரும் தன்னுடைய ஆத்மாவை பார்க்க முடியாது. பாபா இந்த ரதத்தின் ஆதாரத்தில் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கின்றார். ஆத்மாவும் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது. ஆத்மாவின் அறிமுகம் இருக்கின்றது, ஆனால் பார்க்க முடியாது. அந்த தந்தையை பார்க்க முடிவதில்லை. அவர் உங்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது முற்றிலும் புதிய விஷயம்தான். நானும் நாடகத்தின்படி தனது நேரத்தில் வந்து இந்த உடலை எடுக்கின்றேன் என பாபா புரிய வைக்கின்றார். இல்லையெனில் இனிமேலும் இனிமையான குழந்தைகள், உங்களை துக்கத்திலிருந்து எவ்வாறு விடுவிப்பேன்? இப்போது நீங்கள் விழித்து கொண்டீர்கள். உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடம் நேரில் வந்து புரிய வைக்கும் போது பிராமணன் ஆகின்றீர்கள். மற்ற சத்சங்கங்களில் யார் வேண்டுமானாலும் சென்று அமரலாம். இங்கே அவ்வாறு யாரும் வர முடியாது. ஏனென்றால் இது ஆன்மீக பாடசாலை அல்லவா? வக்கீல் படிப்பில் நீங்கள் சென்று தேர்வில் அமர்ந்தால் எதுவும் தெரியாது. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். படிக்க வைப்பவரும் பார்ப்பதற்கு தெரிவதில்லை, படிப்பவர்களும் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. ஆத்மா உள்ளுக்குள் கேட்கின்றது, கடைபிடிக்கின்றது. உள்ளுக்குள் நிச்சயமும் ஏற்பட்டு கொண்டே செல்கின்றது. இந்த விஷயம் முற்றிலும் சரியாகும். பரம் ஆத்மா மற்றும் ஆத்மா இரண்டுமே பார்ப்பதற்கு தெரிவதில்லை. நான் ஆத்மா என்பது புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகின்றது.
சிலரோ இதையும் ஏற்றுக்கொள்வதில்லை, இது இயற்கை என்கின்றார்கள். பிறகு அதை வர்ணனையும் செய்கின்றார்கள். பல வழிகள் இருக்கின்றது அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தில் பிஸியாக இருக்க வேண்டும். கர்ம இந்திரியங்கள் எது ஏமாற்றுகிறதோ அதை வசப்படுத்த வேண்டும். முக்கியமானது கண்கள், அதுவே அனைத்தையும் பார்க்கின்றது. கண்கள் குழந்தையை பார்க்கின்றது என்றால் இது நம்முடைய குழந்தை என கூறுகின்றது. இல்லாவிடில் எப்படி புரிந்து கொள்வது? பிறவியிலேயே பார்வையற்றவர்களுக்கு இவர் உனது சகோதரர் என புரிய வைக்கப்படுகின்றது. புத்தி மூலம் புரிந்து கொள்வார்கள். உண்மையில் யாராவது சூர்தாஸ் போன்று குருடர்களாக இருந்தால் ஞானத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். காரணம், காண்பதற்கு கண்கள் இல்லை. வேலை எதுவும் செய்ய முடியாது, ஆனாலும் ஞானத்தை நன்றாக புரிந்து கொள்வார்கள். மனைவியை கூட பார்க்க மாட்டார்கள். மற்றவர்களை பார்த்தால்தான் அவர்களை தொடலாம் என புத்தி போகும். பார்வை இல்லை என்றால் எப்படி தொட முடியும்? கர்ம இந்திரியங்களை தன் வசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிரிமினல் என்றால் தீய பார்வையோடு எந்த சகோதரிகளையும் பார்க்க கூடாது. நீங்கள் சகோதரன் சகோதரி அல்லவா? சிறிது கூட தீய பார்வையோடு சிந்திக்க கூடாது. இன்று கலியுகமாக இருக்கின்றது. சகோதரன் சகோதரிகள் கூட கெட்டு போகின்றார்கள். ஆனால் சட்டப்படி சகோதரன் சகோதரிகளுக்கு இடையே தீய சிந்தனைகள் இருக்காது. நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். பிரம்மா குமார் குமாரிகள் என்றால் சகோதரன் சகோதரி என்ற ஞானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என பாபா டைரக்ஷன் கொடுக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் பகவானின் குழந்தைகள், சகோதரர்கள். பிறகு உடலில் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சகோதரன் சகோதரி ஆகின்றோம். ஏனென்றால் தத்தெடுக்கின்றார் அல்லவா? தீய பார்வை ஏற்படாது. நாம் ஆத்மா என்பதை தெளிவாக உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். பாபா நம்மை படிக்க வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் இந்த உடல் மூலமாக படிக்க முடியும். இது உறுப்புகள். ஆத்மாக்களாகிய நாம் இதிலிருந்து தனிப்பட்டவர். இந்த கர்ம இந்திரியங்களால் நாம் கர்மத்தை செய்கின்றோம். நான் இந்த உடல் கிடையாது. நான் இதிலிருந்து விடுபட்ட ஆத்மா. இந்த உடலை எடுத்து நடிக்கின்றேன். இருப்பினும் அலௌகீகமான நடிப்பு. வேறு எந்த மனிதர்களும் இந்த பார்ட்டை நடிப்பதில்லை. நீங்கள் நடிக்கின்றீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு அவரே நம்முடைய ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். அந்த சாக்கார தந்தை, டீச்சர், குரு தனித்தனியாக உள்ளனர். இந்த நிராகாரர் ஒருவரே தந்தை, டீச்சர், குருவாக இருக்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புதிய கல்வி கிடைத்து கொண்டிருக்கின்றது. தந்தை, டீச்சர், குரு மூவரும் நிராகாரி ஆவார். நாமும் நிராகாரி ஆத்மா படிக்கின்றோம். அப்போதுதான் ஆத்மா பரமாத்மா பிரிந்து நீண்ட காலமாகிவிட்டது என புரிந்து கொள்கின்றோம். பாபா வந்து தூய்மையாக மாற்றும் போது இங்கேதான் சந்திப்பு ஏற்படுகின்றது. மூலவத்தனத்தில் ஆத்மாக்கள் சென்று சந்திக்கும். அங்கே எந்த விளையாட்டும் கிடையாது. அதுவும் நமது வீடாகும். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றது. கடைசியில் அனைத்து ஆத்மாக்களும் அங்கே சென்று விடுகின்றது. ஆத்மாக்கள் நடித்து கொண்டே வருகின்றது. அது இடையில் திரும்பி போக முடியாது. கடைசி வரை நடிக்க வேண்டும். மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அனைவரும் வந்து விடுவர். சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவில் வர வேண்டும். கடைசியில் நாடகம் முடிவடைகின்றது என்றால் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும். பாபா அனைத்து விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கின்றார் அல்லவா? ஞான மார்க்கமே சத்தியமானது. சத்தியம் சிவம் சுந்தரம் என கூறப்படுகின்றது அல்லவா? சத்தியத்தை கூறக்கூடியவர் ஒரு தந்தைதான். இந்த சங்கமத்தில் முயற்சியாளர் ஆகுவதற்காக இந்த ஒரே ஒரு சத்தியமானவரின் சங்கமே இருக்கின்றது. பாபா வரும்போது குழந்தைகளை சந்திக்கின்றார்.
அப்போது அதற்குத்தான் சத்சங்கம் என்று கூறப்படுகின்றது. மற்ற அனைத்தும் தீய சங்கமாகும். உண்மையான சங்கத்தில் இருந்தால் பிரகாசிக்கலாம், தீய சங்கத்தில் மூழ்கி விடுவோம் என பாடப்பட்டுள்ளது. தீய சங்கம் ராவணனுடையது. நான் உங்களை மீட்டு திரும்ப அழைத்து செல்கின்றேன் என பாபா கூறுகின்றார். பிறகு உங்களை மூழ்கடிப்பவர் யார்? எப்படி தமோ பிரதானம் ஆகின்றீர்கள்? அதையும் தெரிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எதிரில் எதிரி மாயை இருக்கின்றது. ஷூ பாபா நண்பர் ஆவார். அவருக்கு பதிகளுக்கெல்லாம் பத்தி என்று பெயர். இந்த மகிமைகள் ராவணனுடையது கிடையாது. ராவணன் என்று கூறுகின்றார்கள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ராவணனை ஏன் எரிக்கின்றார்கள்? அங்கே கூட நீங்கள் நிறைய சேவை செய்யலாம். ராவணன் யார் என்று எந்த மனிதர்களுக்கும் தெரியாது. எப்போது வருகின்றார், ஏன் எரிக்கின்றார்கள்? மூட நம்பிக்கை அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைப்பதற்கான சக்தி வேண்டும். அவர்கள் சாஸ்திரங்களின் சக்தியினால் கூறுகின்றார்கள். கேட்பவர்களும் மிகவும் போதையோடு கேட்கின்றார்கள். பணம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சமஸ்கிருதத்தை கற்பியுங்கள், கீதையை கற்பியுங்கள், இதற்காக நிறைய பணத்தை கொடுக்கின்றார்கள். குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரத்தை எவ்வளவு பணத்தை வீணாக்கி கொண்டே வந்துள்ளீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். உங்களிடம் இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் பட கண்காட்சியை ஏற்பாடு செய்து கொண்டே இருங்கள். இவ்விடத்தை சேர்ந்த மலர் என்றால் நிச்சயம் வருவார்கள். இந்த மரம் வளர்ந்து கொண்டே போகின்றது. பாபா ஒரு பிரம்மா என்ற விதையை விதைத்தார். அவரிலிருந்து பிராமண குலம் தோன்றுகின்றது. ஒன்றிலிருந்து பெருகி கொண்டே வந்தது. முதலில் வீட்டில் இருப்பவர்கள், பிறகு நண்பர்கள், உறவினர்கள் அக்கம் பக்கத்திலிருந்து வந்தனர். பிறகு கேள்விப்பட்டு எவ்வளவு பேர் வருகின்றார்கள், இதுவும் சத்சங்கம் என நினைக்கின்றார்கள். ஆனால் இதில் தூய்மையாக இருப்பதற்கு கடின உழைப்பு தேவைப்படுகின்றது. இதில்தான் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது. இப்போதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நிந்திக்கின்றார்கள். விரட்டினார், பட்டத்து ராணி ஆக்கினார் என்று கூறுகின்றார்கள். சொர்க்கத்தில் பட்டத்து ராணி ஆவார்கள் அல்லவா? நிச்சயம் இங்கேயே தூய்மையாக மாறியிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் மகாராஜா மகாராணி ஆவதற்கான ஞானம் இது என கூறுகின்றீர்கள். நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான உண்மையிலும் உண்மையான கதையை நீங்கள் உண்மையான பகவானிடம் கேட்கின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரை யாரும் பகவான் பகவதி என்று கூற முடியாது. ஆனால் பூஜாரிகள் கிருஷ்ணரின் மூர்த்தியை ஏற்றுக்கொள்ளும் அளவு நாராயணரின் படத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. கிருஷ்ணரின் படத்தை நிறைய வாங்குகின்றார்கள். கிருஷ்ணருக்கு இவ்வளவு மரியாதை ஏன்? ஏனென்றால் சிறிய குழந்தை அல்லவா? மகான்களை விட குழந்தைகள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் மகான்கள் வீடு வாசல் அனைத்தையும் உருவாக்கி பிறகு விட்டு விடுகின்றார்கள். சிலர் பால பிரம்மச்சாரிகளாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு காமம் கோபம் என்றால் என்ன என தெரியும்? சிறிய குழந்தைகளுக்கு தெரியாது. ஆகவே மகான்களை விட உயர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. ஆகவே கிருஷ்ணருக்கு அதிகமான மரியாதை கொடுக்கின்றார்கள். கிருஷ்ணரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பாரதத்தின் கடவுள் கிருஷ்ணர். பெண் குழந்தைகள் கூட கிருஷ்ணரிடம் மிகவும் அன்பாக இருக்கின்றார்கள். இவரை போன்று கணவர் கிடைக்க வேண்டும், இவரை போன்று குழந்தை பிறக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள். கிருஷ்ணரிடம் அந்த கவர்ச்சி தன்மை மிகவும் இருக்கின்றது. சதோ பிரதானமாக இருக்கின்றார் அல்லவா? எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு தமோ பிரதானத்திலிருந்து தமோ ரஜோவில் வருவீர்கள். குஷியும் ஏற்படும். முதலில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகின்றது. நீங்கள் எவ்வளவு தந்தையை நினைத்து கொண்டே இருக்கின்றீர்களோ அவ்வளவு சுகத்தையும் உணர முடியும். மேலும் நீங்கள் மாற்றமடைந்து கொண்டே போவீர்கள். தமோவிலிருந்து ரஜோ, சத்தோவில் வருகின்ற போது சக்தி மகிழ்ச்சி தாரணை அதிகரித்து கொண்டே போகும். இந்த நேரம் உங்களுடையது, ஏறும் கலையாகும்.
சீக்கியர்கள் கூட நீங்கள் ஏறுவதால் அனைவருக்கும் நன்மை என பாடியிருக்கின்றார்கள். இப்போது நினைவினால் நம்முடையது ஏறும் கலையாகின்றது. எவ்வளவு நினைக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த ஏறும் கலை ஏற்படும். சம்பூர்ணமாக வேண்டும் அல்லவா? சந்திரனின் கோடு இருக்கின்றது. பிறகு கலைகள் அதிகரிக்க அதிகரிக்க சம்பூர்ணம் ஆகிவிடுகின்றது. உங்களுடையதும் அவ்வாறுதான். சந்திரனை கூட கிரகணம் பிடிக்கும் போது தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என்கின்றார்கள். நீங்கள் உடனடியாக 5 விகாரங்களை தானம் கொடுக்க முடியாது. கண்கள் கூட எவ்வளவு ஏமாற்றுகின்றது. நம்முடைய பார்வை எவ்வளவு தீயாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் பிரம்மா குமார் குமாரி ஆகிவிட்டோம் என்றால் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம். பிறகு இவரை தொடலாம் என மனதில் தோன்றினால் அந்த சகோதரத்துவ அன்பு விலகி பெண் என்ற தவறான அன்பு ஏற்படுகின்றது. நாம் பாபா உடையவர்களாகிவிட்டால் நம்மை யாரும் தீய பார்வையோடு தொடக்கூடாது என சிலருக்கு உள்ளுக்குள் மனம் அரிக்கின்றது. பிறகு பாபா எங்கள் மீது இவர் கை வைக்கின்றார், எங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறுகின்றனர். பாபா இதனால் உங்களின் நிலை சரியாக இருக்க முடியாது என முரளியில் தெரிவிப்பார். முரளி மிகவும் நன்கு கூறுகின்றனர், பலருக்கு புரிய வைக்கின்றனர். ஆனால் நிலை நன்றாக இல்லை, தீய பார்வை ஏற்படுகின்றது. இவ்வளவு அழுக்கான உலகம், குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது என குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். பாபாவின் நினைவில் புத்திசாலியாக இருக்க வேண்டும். நாம் பிரம்மா குமார் குமாரி, நமக்குள் ஆன்மீக தொடர்பு இருக்கின்றது, இரத்த சம்பந்தமான தொடர்பு இல்லை. இங்கேயோ இரத்த சம்பந்தத்தில் அனைவரும் பிறக்கின்றனர். சத்தியுகத்தில் இரத்த சம்பந்தம் இருக்கின்றது, ஆனால் அங்கே உடல் யோக பலத்தால் கிடைக்கின்றது. விகாரம் இல்லாமல் குழந்தை எப்படி பிறக்கும் என்பார்கள். அதுவே நிர்விகார உலகம். அங்கே விகாரம் கிடையாது என பாபா கூறுகின்றார். அங்கே ஒருவேளை விகாரத்தால் அவமானப்படுகின்றார்கள் என்றால் அதுவும் ராவண ராஜ்யம் ஆகிவிடும். பிறகு இங்கே இருப்பதற்கும் அங்கே இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். தீய பார்வை விலக்குவது மிகவும் கடினமானதாகும். கல்லூரிகளில் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒன்றாக படிக்கின்றார்கள் என்றால் பலருக்கும் குற்றப்பார்வை ஏற்படுகின்றது. பிள்ளைகள் நாம் இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நமக்குள் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு தீய பார்வை ஏன் பார்க்கின்றார்கள்? அனைவரும் நாம் ஈஸ்வரனின் குழந்தைகள் என கூறுகின்றார்கள். ஆத்மாக்கள் நிராகாரரின் வாரிசாகிவிட்டனர். பிறகு பாபா படைக்கின்றார் என்றால் நிச்சயமாக சாக்கார பிராமணர்களை படைப்பார். பிரஜாபிதா பிரம்மா கூட சாக்காரத்தில் தான் இருக்கின்றார் அல்லவா? அவர் தத்தெடுக்கப்பட்டவராகி விட்டார். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மா குமார் குமாரிகள், சகோதரன் சகோதரிகளாக மாறிவிட்டீர்கள். தீய பார்வையில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதில் பலர் தவிக்கின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் கடினமாக முயற்சிக்க வேண்டும். தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகின்றார். இவர் கூறுவதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. மிகவும் கடினமான முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் எப்படி உயர்ந்த நிலை அடைய முடியும்? குழந்தைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதரன் சகோதரி என்றால் ஒரு தந்தையின் குழந்தைகள் என பொருள். பிறகு ஏன் தீய பார்வை பார்க்க வேண்டும்? நமக்கு குற்ற பார்வை ஏற்படுகின்றது. பாபா சரியாக சொல்கின்றார் என குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். பெண்களுக்கும் ஏற்படுகின்றது, ஆண்களுக்கும் ஏற்படுகின்றது. குறிக்கோள் இருக்கின்றது அல்லவா? ஞானம் மிகவும் நன்றாக கூறுகின்றார்கள். ஆனால் நடத்தை தூய்மையாக இருக்க வேண்டும். அனைத்தையும் விட அதிகமாக ஏமாற்றக்கூடியது இந்த கண்களே என பாபா கூறுகின்றார். கண்களினால் பொருள்களை பார்க்கும் போது இதை சாப்பிடலாமா என மனதிற்கு தோன்றுகிறது. அப்போது வாய் கூட மியாவ் மியாவ் என்கின்றது. அதனால் கர்ம இந்திரியங்களை வெற்றியடைய வேண்டும்.
நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், தன்னுடைய நடத்தையை தூய்மையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தீய பார்வை தீய எண்ணங்களை முடித்துவிட்டு தன்னை இந்த கர்ம இந்திரியங்களிலிருந்து விடுவித்து ஆத்மா என உணர வேண்டும். இரண்டாவது, தங்களுக்குள் ஆன்மீக தொடர்பு வைக்க வேண்டும். இரத்த சம்பந்தம் கூடாது. உங்களுடைய விலைமதிப்பற்ற நேரம் பணத்தை வீணாக்க கூடாது. சங்க தோஷத்திலிருந்து தன்னை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரதானம் பிரம்ம முகூர்த்தத்தின் நேரத்தில் வரதானம் அடைய மற்றும் கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமமான வரதானி மகாதானி ஆகுங்கள். விளக்கம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மலோக நிவாசியாகிய பாபா ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தி கிரணங்களை குழந்தைகளுக்கு விசேஷமாக வரதானத்தின் ரூபத்தில் கொடுக்கின்றார். கூடவே பிரம்மா பாபா பாக்ய விதாத்தாவின் ரூபத்தில் பாக்யம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார். அதற்கு புத்தி என்ற பாத்திரம் அமிர்தம் அடைவதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். எந்த வகையான விக்னம் அதாவது தடையும் இருக்கக்கூடாது. முழு நாளிற்கான சிரேஷ்டி அல்லது செயலுக்கான ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அமிர்த வேளையின் சூழ்நிலை விருத்தியை கூட மாற்றக்கூடியது. அதனால் அந்த நேரத்தில் வரதானங்களை அடைந்து தானம் செய்யுங்கள். அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக மாறுங்கள். ஸ்லோகன், கோபப்படுபவர்களின் வேலை கோபப்படுவதாகும், உங்களது வேலை அன்பு கொடுப்பதாகும். நல்லது. ஓம் சாந்தி.